அண்மை செய்தி, மக்களவையில் தமிழக எம்பிக்கள் பதவியேற்று வருகின்றனர். தற்போது தமிழச்சி தங்கப்பாண்டியன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாசுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. மக்களவையில் தமிழகத்தில் பதவியேற்று வருகின்றனர். முன்னதாக தமிழிசை தங்கப்பாண்டியன் பதவியேற்ற காட்சிகளை பார்த்தோம். தற்போது தயாநிதி மாறன் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 2வது நாளாக இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில், தற்போது தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று வரக்கூடிய நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் பதவியேற்ற நிலையில் தற்போது தயாநிதி மாறன் பதவியேற்று வருகிறார். தமிழில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் 2வது நாளாக இன்று கூடியிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் முதல் நாள் கூட்டத்தொடர் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2வது நாளாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்ற நிலையில், தற்போது தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சபையின் உறுப்பினராக. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சிறுவேடல் கணேசன் செல்வம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக, கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வெல்க தமிழ். இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளிக்கோட்டை ராஜுபாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வணக்கம். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத்ரட்சகன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. சபக்கு நமஸ்காரம். కే గోపినాథన్ని నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. నన్రి వనకం, జై తమిళనాడు. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதியின் புகழ். 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை எனும் நான்
சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். நன்றி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எஸ் தரணிவேந்தன் ஆகிய இன்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றேன். உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க கலைஞர், வாழ்க தமிழ், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு. இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். ஓங்குக கோவை செழியன் புகழ், அரூர் முத்துக்கவுண்டர் புகழ், அண்ணன் ஈஸ்வரன் புகழ். நன்றி, வணக்கம். காகம் காணியம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி பிரகாஷ் எனும் நான் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ்நாட்டின் காவலர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. 18வது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சுப்பராயன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கிற கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர் புகழ், வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி, என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கருப்புசாமி புதூர், கருப்புசாமி ஈஸ்வரசாமி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றணும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியாரின் புகழ், அண்ணாவின் புகழ், கலரின் புகழ் ஓங்குக. வாழ்க தலைவர் தளபதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திண்டுக்கல் ஆர் சச்சிதானந்தம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க, விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. கடலூர் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மேலப்பட்டு கிருஷ்ணசுவாமி, விஷ்ணு பிரசாத் ஆகிய நான் சட்டமுறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், ஏற்கவுள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் கடவுளை முன்னிறுத்தி பிரமாணம் செய்கிறேன். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், ஏற்க உள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுதா ராமகிருஷ்ணன் எனும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் மக்கள் வாழ்க! இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க! ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ! 18வது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாகப்பட்டினம் வை செல்வராஜ் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க! மார்க்சியம் வெல்க! நன்றி, வணக்கம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முக சுந்தரம் அன்பழகன் முரசொலி என்னும் நான் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன். வாழ்க தமிழ் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக. வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி. எங்களுடைய டெல்டா மக்கள், டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை திறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று.